பகுதியின் ஊடாக உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாங்கள் நியாயப்பிரமாண காலமும் மனிதர்களும் பகுதி பார்க்கிறோம். இதுல வந்து பீலியாம குறிச்சு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ரெண்டு பகுதி ஏற்கனவே நாங்க பார்த்துருக்கிறோம். என்னையோட நாங்க பீலியாமோட காரியத்தை நாங்க முடிக்க போறோம். அதாவது இந்த பீலியாம குறிச்சு நம்ம பார்க்கும்போது பீலியாம் வந்து மூன்று தடவையும் வந்து அவர் சபிக்கும்படியாக இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக அவன் எழும்பினாலும் அவன் சபிக்கவில்லை. கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியமா இருந்தபடியினால் அவன் சபிக்கணும் என்று நினைத்தாலும் அதை ஆசீர்வாதமாக கர்த்தர் அங்க அந்த நிலையை உட்படுத்தினதை நம்ம பார்க்கிறோம். இது நம்ம கடைசியாக பார்த்து முடிச்சது. இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டு புஸ்தகங்கள்ல நாங்க பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரம் 14 வசனத்திலே அங்க சொல்லப்படுற காரியத்தை நாங்க உற்று கவனிப்போம். அதாவது பெர்கமு சபைக்கு சொல்லப்படுகிற பொழுது சொல்லுகிறாரு, சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகளுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கிறதுக்கும் வேசித்தனம் பண்ணுகிறதுக்கு ஏதுவான இடரல் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுடைய போதனையை செய்த பீலியாமனுடைய போதனையை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு அப்படிங்கிறார். அதாவது இந்த பீலியாமினுடைய போதனை அப்படின்னு சொல்லப்படுற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்துல யூதா தன்னுடைய நிருபத்துல எழுதும் பொழுது இந்த பீலியாம குறிச்சு என்ன சொல்லுகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது யூதா 11 சொல்லுகிறாரு, இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியிலே நடந்து பீலியாம் கூலிக்கு செய்த வஞ்சகத்தினாலே விரைந்து ஓடி கோரா எதிர்த்து பேசிய பாவத்துக்குள்ளாகி கட்டு போனவர்கள். அதாவது ஒரு கூட்டத்தை இங்க வந்து யூதா வந்து அடையாளப்படுத்தி காட்டுற, ரெண்டு கூட்டத்தை அடையாளப்படுத்துற, ஒன்னும் கிருபையினால் பெற்றுக்கொண்ட விசுவாசத்தின் மூலமாக தேவனிடத்திலே சேருகிற நிலையையும் இந்த கிருபையை புரட்டி போட்டு, கிருபையை கிரியைகளினாலே புரட்டி போட்டு வருகிற ஒரு கூட்டத்தை எச்சரித்து கண்டித்து உணர்த்தும் பொழுது அந்த எச்சரிப்புக்கு கொடுக்கிற உதாரணம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பீலியாம உதாரணப்படுத்தி அவர் அங்க சொல்லுகிறத நம்ம பாக்குறோம். அதே நேரத்துல 2 பேதுரு 2 அதிகாரம் 15-16 பார்க்கும் பொழுது இங்க பேதுரு எழுதும் பொழுது கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள போதகர்களை அடையாளப்படுத்துகிற பொழுது இங்க பீலியாம அடையாளப்படுத்துறாரு. என்னென்று அடையாளப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா 15 2 பேதுரு 2:15-16, செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேராரின் குமாரனாகிய பிலமோனின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதியின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசப்படாத மிருகம் மனுஷர் பேசுகிற பேச்சை தீர்க்கதரிசியினுடைய மதிகேட்டை தடுத்தது. அப்போ இங்க உதாரணப்படுத்துற பொழுது என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து என்ன செய்யறானா அநீதியின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தமாக அவனுடைய மதிகேட்டை கர்த்தர் பேசாத மிருகமாகிய கழுதையை பேச வைத்து அவனுடைய மதியினத்தை தடுத்தது அப்படின்னு சொல்லுகிறாரு. அப்போ இங்க அடையாளப்படுத்துகிற பொழுது இந்த பீலியாம குறிச்சு நம்ம இங்க எண்ணாக மாத்திர நாங்க பாக்குற வழியில அவ்வளவு பெருசா ஒன்னையும் காணல. ஏன்னா அவன் வந்து சபிக்கிறதுக்கு வர்றா, ஆனாலும் அது ஆசீர்வாதமாகவே மாற்றப்படுது. அப்படியாக இருந்தால் இந்த அப்போஸ்தலர்கள் எல்லாருமே வந்து என்ன காரியத்தை மையப்படுத்தி இந்த பீலியாம குறித்து எச்சரிப்பு உண்டாகும்படி சபைக்கு எழுதுகிறார்கள் அப்படின்னு நம்ம கொஞ்சம் உற்று கவனிப்போம். சொன்னா நான் கடைசியாக நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது நான் ஒரு காரியம் சொல்லியிருந்தேன். அதாவது இந்த காரியத்துல அவனுக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது உபாகமம் 23 நீங்க 4 கடைசி பகுதியில் பாத்தீங்கன்னு சொன்னா சொல்லுகிறாரு, இந்த பீலியாமுக்கு கூலி பேசப்பட்டது என்று சொல்லி நம்ம பாக்குறோம். இவன் கூலி பேசி அவன் போனாலும் கர்த்தர் இஸ்ரவேல் மக்களிடத்துல சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா உபாகம 23:5 சொல்லுகிறாரு, உன் தேவனாய கர்த்தர்
பீலையாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடினால் உன் தேவனாய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற்றினார். ஆமேன். அப்போ பாருங்க, ஆண்டவர் வந்து யாருக்கு செவி கொடுக்க சித்தமா இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம இங்க பாக்குறோம். இந்த பீலியாம் வந்து கர்த்தருடைய தீர்க்கதரிசியா இருக்கிறான், பலி செலுத்தக்கூடிய ஒரு ஆசாரிய நிலையில அவன் இருக்கிறவனாக இருந்தாலும் அவருடைய சித்தம் செய்யா விட்டால் அவர் அவனை ஏற்றுக்கொள்ள மாட்டார் சொல்றாரு. அவனுக்கு செவி கொடுக்க அவர் சித்தம் இல்லாம இருந்தாராம். ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம இந்த விஷயங்களை பேசும் பொழுதும் பிழையம் வந்து என்ன காரியத்துல அவன் வந்து அங்க இழுப்புண்டு போனான் அப்படின்னு பார்க்கும் பொழுது நேரடியாக நம்ம அதை பார்க்க முடியல. நேரடியாக பிழையம் வந்து ஓ எனக்கு நீங்க தங்கம் தருகிறீங்களா, வெள்ளி தருகிறீங்களா, என்னை கனம் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி அவன் வந்து நேரடியாக தன்னுடைய ஆசைய விருப்பத்தை தெரியப்படுத்தினத நம்ம பார்க்கல. ஆனால் அவனுடைய இருதயத்துல என்ன இருந்ததுன்னா ஒரு கோரத்துல இந்த பொண்ணும் பொருளின் மேல ஒரு ஆசை இருந்தது. அவன் வந்து அந்த அவனுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை என்ன, உனக்கு மிகுந்த ஆஸ்தியை நாங்க தருவோம், உன்னை நாங்க கனம் பண்ண வேண்டிய விதத்துல நாங்க உன்னை கனம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுகிறான். இத பவுல் எச்சரிக்கிற பொழுது எப்படி எச்சரிக்கிறார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னா நிறைய பேர் என்ன என்னோட நிறைய பேர் தர்க்கம் பண்ணுவாங்க, என்ன நீங்க ஒரு ஆசீர்வாதத்தை கேட்கறதுக்கு எதிராக பேசுறீங்க, ஒரு ஆசீர்வாதத்தை கேட்டா நல்லும் தானே, நாங்க மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கலாம் தானே, ஆண்டவர்கிட்ட பணமோ பொருளோ கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு, அதெல்லாம் நாங்க கேட்க கூடாதா அப்படின்னு சொல்லி என்கிட்ட சில பேர் கேட்டிருக்கிறாங்க. அதாவது நீங்க பணம் பொருள் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்க கூடாதுன்னு நான் சொல்லல, தாராளமா நீங்க கேட்கலாம், ஆனா உங்களோட இருதயம் அதன் மேல ஒட்டி இருக்க கூடாது. நீங்க உங்களுக்கு என்ன தேவை என்கிறத பரமபிதா அறிஞ்சிருக்கிறாரு. உங்களுக்கு இப்ப தினமும் ஒரு காரியம் சொன்னாங்க, கார் பிரச்சனையாயிருச்சு, இந்த கார் பிரச்சனையே ஆகும்னு சொல்லி அவங்களுக்கு போன வாரம் தான் தெரியும் இந்த காருக்கு ஏதோ பிரச்சனை, இந்த கார் ஓடாதுங்கிறது போன வாரம் தான் தனமமாக தெரியும். எப்படி அந்த மெக்கானிக் வந்து பார்த்து அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லிட்டான், இனி இந்த கார் ஓடாது, நீங்க ஏதாவது புதுசா ஏதாவது பார்க்கணுங்கிற பதில சொல்லிட்டான். ஆனா இந்த காரியத்தை குறித்து நம்முடைய பரமபிதா உலக தோட்டத்துக்கு முன்னே அறிஞ்சிருந்தாரு, இந்த நாள்ல இந்த நிமிஷத்துல இந்த காருக்கு இப்படி ரிப்பேர் வரும், இவங்களுக்கு ஒரு தேவை இருக்கும், இந்த தேவை நேரத்துல அவங்க என்ன சார்ந்து கொள்ளுவாங்க, அதுக்கு நான் ஒரு காரியத்தை அவங்களுக்கு ஆயத்தப்படுத்த, எல்லாமே அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆயத்தப்படுத்திட்டாரு. இதுதான் அங்க தெய்வத்தை குறித்து அறிந்திருக்கிற அறிதை. இது எங்களுக்கு தெரியாம ஐயோ நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம புலம்பி என்ன செய்யறோம்னா எங்களோட இறுதியம் அதை சார்ந்து போகும் பொழுது அதுதான் அதைத்தான் நாங்க பெருசா பாக்குறோம், எங்களோட தேவையை நாங்க பெருசா பாக்குறோம். இது ஒரு புதிரத்துக்கான ஒரு உதாரணம் தான் இந்த சம்பவம். அப்போ எங்களுக்கு என்ன தேவை எங்கிறது அந்த தேவைக்குமே எங்களோட இறுதியம் போகக்கூடாது, அதை தருகிற அவர் மேலதான் எங்களோட இறுதியம் போகணும். அப்படி எங்களோட இறுதியம் அவர் மேல போகாம பொருள் மேல போகும் பொழுது என்ன நடக்கும் அப்படிங்கிறத தீமத்தேயு சொல்லுகிறார். ஒன்று தீமத்தேயு 6:6-10 வரைக்கும் சொல்லும்போது சொல்லுகிறாரு, நமக்கு போதும் என்கிற மனிதனுடைய கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம், உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, அதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் போதும் என்று இருக்க கடவோம். ஐஸ்வர்யாபானாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷருடைய கேட்டிலும் அழிவிலும் அமிழ்ந்து மதிகேடும் சேதமுமாகிய பலவித இச்சைகளிலே விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர், எல்லாரும் கிடையாது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழி விலகி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொள்கிறார்கள். இதுதான் நடக்கிறது. நாங்க எங்களோட தேவைக்கு மேல வைக்கும் பொழுது எங்களுக்கு அவர் மேல இருக்கிற விசுவாசம் வழி விலகி நாங்க இதுக்கு எப்படி செய்யலாம், இதை எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்க எங்களோட சொந்த முயற்சியில, அதாவது அவரை சார்ந்திடாமல் சொந்தமாக நாங்க போகும் பொழுதோ நாங்க விசுவாசத்தை விட்டு வழி விலகி போய் ஏதோ உங்களோட மனசுக்கு தோன்ற ஒரு காரியத்துல நாங்க அதை செய்யும் பொழுதோ பிறகு அதன் நிமித்தம் வருகிற பிரச்சனைகள் எங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொன்னா அது எங்களை வேதனைகளினாலேயே எங்களை உருவ குத்தி கொள்ளும். இப்ப நிறைய பேர் பார்த்தோம்னு சொன்னா
இந்த வருஷம் புது வருஷம் வந்துட்டுன்னு சொன்னா எங்களுக்கு எல்லாருக்குமே தேவை இருக்கு. நிறைய பேர் என்னடா ஓஃபர் போட்டுருவாங்க, 1 ரூபா கொடுத்தா இந்த பொருளை வாங்கலாம், 10 ரூபா கொடுத்தா இந்த பொருளை வாங்கலாம், மாசம் மாசம் கட்டலாமண்டு. நாங்க என்ன செய்யறோம்டா, இவ்வளவுதானே சார் கட்டிடலாம் அப்படின்னு என்ன செய்வாங்கன்னா நிறைய பேர் வாங்கிடுவாங்க. வாங்கினதுக்கு அப்புறம் கட்ட முடியாம போயிடும். அப்புறம் இது எப்படி கட்டுறது, எப்படி படுறது, இந்த மாதிரி கொரோனா மாதிரி வந்தா இப்ப தினக்கூலி செய்யறவங்க நிலையில பாத்தீங்கன்னா வாங்கிடுவாங்க, 1 நாளைக்கு சம்பளம் நாங்க வாங்கிடலாம், இப்படி செஞ்சிடலாம் அப்படி சொல்லலாம் கணக்கு பண்ணிடுவாங்க. அப்புறம் அதை கட்ட முடியாம என்ன செய்யறது, என்ன சொல்லுறது, அதையும் போய் கேட்டு முடியாது. அவங்க நாளுக்காக நமக்கு சொல்லுவாங்க, உங்களுக்கு இது தேவைதானா இப்ப, இவங்களுக்கு திண்டுக்கு சோத்துக்கு வழி இல்லையா, அவங்களுக்கு பறக்குறதுக்கு பல்லாக்கு தேவைப்படுதான். இப்படிப்பட்ட பழமொழியில எங்களுக்கு சொல்லும் பொழுது எங்களோட ஆத்துமாவில நாங்க இருதயத்திலேயே என்ன செய்யப்படுறோம், நாங்க குத்தப்படுகிறோம், நாங்கள் என்ன செய்யப்படுகிறோம், எங்களுக்கு நாங்கள் என்ன செய்யறோம், சோதனையும் கண்ணியையும் மனுஷர்கேடும் அழிவும் அதிகீனமும் இப்படிப்பட்ட காரியங்களை விழுந்து போகிறோம். இந்த கடன் பிரச்சனைகளிடம் வாரிசிலருக்கு பார்த்திருக்கீங்களா, இதுதான் காரணம். அப்படியே போய் என்ன செய்வாங்க, கடைசியில தற்கொலை. இதுல இருந்து ஒரு முடிவு, தற்கொலை. கடனாம் பிரச்சனையா, தலை தூக்க முடியாத கடனாம், உண்டுக்கும் வழி இல்லை, மனுஷருடைய பேச்சு அவமானம் தாங்க முடியல, செத்து போயிட்டாங்க. இப்ப இது பாத்தீங்கன்னா நமக்கு எங்க கொண்டு போய் நிறுத்துது அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த பண ஆசைதான். அதுக்காக தேவையா சொல்லல, தேவை எங்களுக்கு கண்டிப்பா தேவை, எங்களுக்கு வீடு வேணும், கார் வேணும், எங்களுக்கு உடுப்பு வேணும், சாப்பாடு வேணும், எல்லாம் எங்களுக்கு தேவை இருக்கு. தேவைய விட்டு அதிகமாக எங்களோட இருதயத்தின் விருப்பங்கள் அதை சார்ந்து போகும் பொழுது எனக்கு ஒருவர் உண்டு, அவர் என் தேவையை சந்திப்பாருங்கிற அந்த விசுவாசத்தை விட்டு வழிவிலகி போகிறதுல இதெல்லாம் நடக்குது. பிள்ளைமையனுக்கும் நடக்கிற காரியம், ஏன்னா அவனுக்கு சாப்பிட வழி இல்லாம இல்ல, அவன் ஏற்கனவே ஒரு நல்ல ஒரு நிலையில தான் இருக்கிறான். ஆனா இந்த பாலாக்கு சொல்லி அனுப்பின வார்த்தை, உனக்கு வெள்ளி தருகிறோம், பொன் தருகிறோம், உன்னை கனப்படுத்த வேண்டிய விதத்துல நாங்க உன்னை கனப்படுத்துவோம் அப்படின்றே சொல்லுகிறான். இன்னும் சொல்றான் என்னன்னு, ஆனா அந்த இடத்துல நம்ம பார்க்கும் போது பீலேயாம் என்ன சொல்லுகிறான், நீ வெள்ளி நீ பொண்ணும் என்னுடைய வீடு நிறைய கொடுத்தாலும் கத்தர் எனக்கு என்ன சொல்றாரோ அதைத்தான் நான் சொல்லுவான்னு தான் இருந்தவன். அப்படி இருந்தவனை குறித்து ஏன் இந்த அப்போஸ்தலர்கள் எல்லாருமே வந்து எச்சரிப்பாக எழுதணும், பெர்கமு சபைக்கு எழுதணும், பேதுரு தன்னுடைய நிருபத்துல, யூதா தன்னுடைய நிருபத்துல எதுக்காக இவனை குறித்து இப்படி எழுத வேண்டும் என்கிறத நம்ம பார்க்கும் பொழுது என்ன காரியமாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது இவனுடைய கொடுக்கப்பட்டதான ஒரு ஆலோசனை, என்ன ஆலோசனை இவன் கொடுக்குறான் அப்படி என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது 2 ஆகமம் 24வது அதிகாரத்துல அவன் என்ன ஆலோசனை கொடுத்தான் நம்ம பார்க்க முடியும். ஒரு காரியம் அங்க நடக்குது, என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா இஸ்ரவேல் புத்திரர்களுக்குள்ள என்ன செய்யறான், இந்த மோவாவிய பெண்களை அனுப்பும். மோவாவிய பெண்களை நீ அனுப்பும் பொழுது இஸ்ரவேலன் எல்லாரும் விபச்சாரம் செய்வான். இஸ்ரவேலன் விபச்சாரம் செஞ்சானுடா, நாம அவனை கொல்ல தேவையில்லை, அவனுக்கு நியாயப்பிரமாணத்தின்படியே தண்டனை வரும் என்கிறத இந்த பீலேயாம் தீர்க்கதரிசி அறிந்து கொண்டா. அவன் கொடுத்த ஆலோசனை என்ன, இவங்களை தந்திரத்தால கொல்ல முடியாது, யுத்தம் பண்ணி கொல்ல முடியாது, இவங்களை சபிச்செல்லாம் உண்டும் பண்ண முடியாது, இவங்களாகவே இவங்க ஒரு காரியத்துல ஈடுபடும் பொழுதோ இவர்களுடைய தேவனும் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நியாயப்பிரமாணமும் இவர்களை கொல்லும். எப்படி ஐடியா பார்த்தீங்களா, அப்போ நேரடியாக மோத முடியாம எப்படிப்பட்ட ஒரு தந்திரம் அப்படியே உள்ள நுழையுதுன்னு பாருங்க, உபதேசத்தின் நிமித்தமான ஒரு தந்திரம் உள்ள நுழைகிறது. அப்படி உள்ள நுழைகிற பொழுது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த மோபாவிய பெண்களோட இஸ்ரவேல் புத்திரர்கள் விபச்சாரத்திலே ஈடுபட்டார்கள். அப்படி விபச்சாரத்திலே ஈடுபடுகிற பொழுது கர்த்தருக்கே அவர்களை பிடிக்காம போயிடுச்சு. இப்ப என்ன சொன்னாரு கர்த்தர், என்ன சொல்றாருன்னா நீங்க 2 ஆகமம் 24:1 பாத்தீங்க என்று சொன்ன சொல்றாரு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். பீலேயாம் வந்து சபித்தான், ஆனாலும் நான் உங்கள் மீது அன்பு கூறுதல் நிமித்தமாய் அந்த அபித்தலையும் நான் ஆசீர்வாதமாக நான் உங்களுக்கு மாற்றி கொடுத்தேன் அப்படி என்று சொல்லுகிற அந்த நிலையை நம்ம பாக்குறோம். இப்ப இப்படி இருந்த கர்த்தருக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இப்படி அந்த அவ்வளவு பிரியமா அந்த இஸ்ரவேல் மக்கள் மேல இருந்த கர்த்தர் மீது கர்த்தருக்கே எரிச்சல் உண்டாகும்படியாக கர்த்தரே அந்த இஸ்ரவேல் மக்களுக்குள்ள வாதையை அனுப்பும்படியான ஒரு ஆலோசனையை, ஒரு தந்திரத்தை அவன் அப்படியே உள்ள போட்டுட்டான். என்ன சொல்லிட்டான், இந்த மோவாவிய பெண்களை நீ இஸ்ரவேல் புத்திரருக்குள்ள நீ அனுப்பு,
இவங்க விபச்சாரம் செய்யும் பொழுது அவங்களுக்கான கேடு அவங்களுக்கு வரும், அவர்கள் அழிந்து போவார்கள் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லுக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்படி இஸ்ரவேலர்கள் என்ன செய்யறாங்க, இந்த மோபாவியர்களோட விபச்சாரத்துல ஈடுபடுறாங்க. இப்ப இவங்க விபச்சாரத்துல ஈடுபட்டுடனே நியாய பிரமாணத்தின்படி விபச்சாரம் செய்கிறவன் கல்லறிந்து கொல்லப்படணும். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டாச்சு, நியாயப்பிரமாணத்தின்படி இவங்க கல்லறிந்து கொல்லப்பட வேண்டிய நிலையில இருக்கிறாங்க. இன்னொரு காரியம், இவர்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை இவர்கள் செய்தபடியினாலே என்ன நடக்க போகுதுன்னா, கர்த்தர் இவர்களுக்குள்ளேயே வாதையை அனுப்பினார் அப்படின்னு பாக்குறோம். எண்ணாகமம் 25:6 பாக்குறோம். அப்பொழுது மோசே இஸ்ரவேல் புத்திரன் சபையார் அனைவரையும் ஆசாரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில், அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரன் ஒருவன் ஒரு மீதியானிய ஸ்திரியை தன் சகோதரனிடத்தை அழைத்து கொண்டு வந்தான். அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரன் ஏலோசரின் குமாரனாகிய பினகாஸ் கண்டபோது அவன் நடுசபையில இருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து இஸ்ரவேலராகிய அந்த மனுஷன் வேசித்தனமுடன அறைக்குள்ளே அவன் பின்னே போய் இஸ்ரவேல் மனிதரையும் அந்த ஸ்திரியையும் இருவருடைய வயிற்றிலும் ஈட்டியை உருவக போட்டு அவர்களை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரல் உண்டான வாதை நின்று போயிட்டு அந்த வாதையிலே செத்தவர்கள் 24,000 பேர். இந்த பினகாஸ் என்கிற ஆசாரியன் ஆயிருந்த ஆரோனுடைய வம்சத்தை சேர்ந்த பினகாஸ் என்கிறவன் இதை கண்டான். இவ எப்படி இவங்க மோவாவிய பெண்களோட விபச்சாரம் செய்கிறதையும் அதன் நிமித்தமாக வாதை, அந்த இஸ்ரவேலுக்குள்ளே வாதை வந்ததையும் கண்டு இந்த வாதையை நிறுத்துறதுக்கு என்ன செய்யறாங்க, இவன் கண்ட உடனே ஈட்டி எடுத்துக்கொண்டு போய் ரெண்டு பேரையும் ஒரே போட போட்டான். அப்படி போட்ட பொழுதுதான் அந்த வாதை அங்கே நின்று போனது அப்படின்னு பாக்குறோம். அப்போ இப்போ நியாயப்பிரமாணத்தின்படி இவர்கள் நியாயப்பிரமாணத்தை மீறிட்டார்கள். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த அந்த பிரமாணம் அங்கே மீறப்பட்டிருக்கு. அப்ப மீறப்பட்டதுக்கான தண்டனை அங்கே கொடுக்கப்படுகிறதை நம்ம பாக்குறோம். அதே நேரத்துல கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் பொழுது அவருடைய வார்த்தையை மீறுகிற பொழுது என்ன நடக்கிறது, வாதையும் வந்தது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இப்படியாக அந்த இடத்துல 24,000 பேர் அங்கே செத்து போனது நம்ம பாக்குறோம். ஏன் இந்த தந்திரமான இந்த உபதேசத்தை அல்லது அந்த ஆலோசனைய பீலேயாம் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நேரடியாக மோத முடியாது, அவர்களுடைய யுத்தத்துல எதிர்த்து நிற்க முடியாது, தேவன் மூலமாகவும் அவங்களோட எதிர்த்து நிற்க முடியாது. அப்போ எப்படிப்பட்ட தந்திரம் வருகிறது அப்படிங்கறத நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு இந்த தந்திரத்தை தான் அப்போஸ்தலர்கள் உபதேசித்து எழுதுகிறார்கள், எச்சரித்து எழுதுகிறார்கள். ஏன்னா இவன் ஒரு கைகூலி, இவனுக்கு அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தை நிமித்தம் அந்த விருப்பம் அந்த ஆசை பண ஆசை நிமித்தமாக இவன் இப்படிப்பட்ட ஒரு ஆலோசனையை கொடுக்குறான். ஏன்னா அந்த பணத்தை புறணுங்கிறது அநீதியின் கூலியை விரும்புகிறான். அப்போ அப்படி விரும்புறதுனாலதான் இந்த அவன் வந்து ஒத்த வார்த்தையில சொல்லி முடிஞ்சுக்கணும், ஐயா நான் வந்து நீ கூட பழி செலுத்தி நான் எல்லாம் செஞ்சாய், ஆனா நான் சபிக்கதான் வாயை திறந்தேன், என்னுடைய வாயில சபிப்பு வரவில்லை, அவர்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கு, என்னை விட்டுரு ராசான்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கணும், சரியான ஒருவனடா போயிருக்கணும், நான் போகல. ஏன் போகலன்னா அந்த பண ஆசை, அந்த பணத்தின் மீது அவன் கொடுக்குற அந்த வெகுமதியின் மீது இருந்த பிரியம், அதை அவன் விரும்பினபடியினாலதான் இப்படிப்பட்ட ஒரு ஆலோசனையும் கொடுத்தான். அப்போ இன்னைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா இப்படிப்பட்ட ஆலோசனைகள் நமக்கு நேரடியாக வராமல் தந்திரமாக உள்ளே நுழைகிறது. இப்போ இந்த கிறிஸ்துவின் உபதேசத்துக்கு எதிராக, ஏனென்று சொன்னா இந்த நமக்கு கிருபையினால் ரட்சிப்பு நிலை அடைஞ்சிருக்கிற நமக்கு நம்ம வந்து கேட்டுக்கொண்ட காரியம் என்னன்னா சிலுவையை பற்றிய உபதேசம், சிலுவையில கிறிஸ்து நமக்காக செய்து முடித்தது. இப்ப இந்த உண்மையில இருந்து நம்மளை எப்படி வழி விலகி போக செய்கிற எந்த காரியமா இருந்தாலும் அது கர்த்தருக்கு பிரியமில்லாதது. ஏன்னா அவர் எதிர்பார்க்கிற நீதி, அவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம், அவர் எதிர்பார்க்கிற எல்லாமே தன் குமாரனை கொண்டு செய்து முடித்தது நிமித்தம் அதன் மூலமாக வருகிறதான் அவர் எதிர்பார்க்கிறாரு. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்தது நிமித்தம் வருகிற நீதி பரிசுத்தம் எல்லாமே அதன் மூலமாக வருகிற பொழுதுதான் அவர் அதை ஏற்றுக்கொள்கிறவரா இருக்கிறார். இதை தவிர்த்து வேற வழியில வருகிறத அவர் விரும்பவில்லை. வேற வழியில வருகிறதெல்லாம் அவருக்கு பிரியமில்லை.
அப்படி இன்றைக்கு அப்படிப்பட்ட உபதேசங்களை உபதேசிக்கிறது தான் இந்த அப்போஸ்தலர்கள் வந்து எச்சரித்து எழுதுகிறார்கள். இவர்களை போல இவர்களும் வருவார்கள். ஆகவே நீங்கள் கவனமாயிருங்கள். இந்த பீலியாமினுடைய காரியங்கள் எங்களுக்கு திருஸ்தாந்தமாக அல்லது முன்மாதிரியாக ஒரு நிழலாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவர்கள் எப்படி போய் அந்த தேவனுடைய பார்வையில இருந்த ஒரு நல்ல தீர்க்கதரிசியா இருந்தவன் அந்த நல்ல தீர்க்கதரிசிங்கிற பேரையே இழந்து அவன் வந்து என்ன சொல்ற அநீதியின் கூலியை விரும்பின ஒரு தீர்க்கதரிசிங்கிற பேரை போய் கடைசியில அவனுடைய மதிகளை ஒரு மிருகத்தின் மூலமாகத்தான் கத்தர் அவனுக்கு அந்த அவனுடைய கண்ணை திறந்து விட்டார். அப்ப அந்த நிலைமைக்கு நாங்க போக வேண்டியது இல்லைன்னா அப்ப பீலையாமை பார்க்கிலும் இன்னைக்கு இருக்கிற நாம வந்து விசேஷித்தவளா இருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு நமக்கு இன்னும் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தேவ சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துறவரா இருக்கிறோம். இன்னைக்கு பீலையாமுக்கு பாத்தீங்கன்னா கத்தர் பேசுறாரு, கழுத பேசுது, அவனுக்கே அவன் செய்யற காரியத்துல அவனுக்கு தெரியுது இது கத்தரால நடத்தப்படுற காரியம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரியுது. ஆனாலும் அந்த பணம் அங்க முன்னோக்கி நின்றது. முன் அவனுடைய இருதயத்துல இருந்தது வந்து கத்தருடைய வழி கிடையாது, பணம். அந்த பணம் இருந்ததுனால பணம் அவனுடைய இருதயத்தை நிரப்பி இருந்ததுனாலதான் அவன் அந்த காரியத்தை செய்யறது நம்ம இந்த பகுதியில நம்ம பாக்குறோம். அதே மாதிரி இந்த புதிய ஏற்பாட்டு பகுதியில பாத்தீங்கன்னு சொன்னா யூதாஸ் யூதாச குறிச்சு சொல்லப்படுகிற பொழுது பணத்தின் மேல அவனுடைய இருதயம் இருந்ததுனால அவன் வேறொரு காரியத்துக்கு அங்க வஞ்சிக்கப்பட்டு வேறொரு காரியத்துக்காக அவன் போறத நம்ம பாக்குறோம். அவனையும் சொல்லும் பொழுது அநீதியின் கோலியை விரும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ காட்டி கொடுத்தான் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதே மாதிரி தேமா அப்படிங்கிற ஒருத்தர், அதாவது இவனும் இந்த உலகத்தின் மேல உலக பொருள் மேல ஆசை வைத்து அப்போஸ்தலனாகிய பவுல் அவங்களோட வந்து ஊழியத்துல இருந்தவன் தான் இந்த தேமா. தோமா இல்ல, தேமா. அவங்களுடைய நாட்கள் அவங்களோட ஊழியத்துல இருந்தவன் தான். ஆனாலும் அவனும் இந்த பண ஆசையில சிக்குண்டு அது அவங்கள விட்டு பிரிந்து போனான் அப்படின்னு சொல்லி எழுதுகிறாரு. அப்ப பாருங்க, இந்த இந்த பண ஆசை தான் நிறைய பேர் வந்து வெளிப்படையா நமக்கு சொல்ல மாட்டாங்க. பண ஆசை இருக்கிறத சொல்ல மாட்டாங்க. அவங்களோட இருதயத்துல இருக்கிறத வந்து அவங்களுக்கும் கத்தருக்கும் தான் தெரியும் அவங்க செய்யற காரியங்கள். இன்னைக்கு நேரடியாக வந்து அநேகர் வந்து பணத்துக்காக ஊழியம் செய்யாவிட்டாலும் தங்களுடைய புகழுக்காக தங்களுடைய பேர் மேலோங்க வேண்டும், தங்களுடைய பேர் பிரதிபலமாக வேண்டும், தங்களுடைய நிறுவனங்களுடைய ஸ்தாபனங்களுடைய பேர் இந்த முன்னோக்கி வரணுங்கிறதுக்காக இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்கிறாங்க பாருங்க. அதுக்காக சத்தியத்தை போதியாமல், அதாவது தங்களுடைய பேரு ஸ்தாபனம் தாங்க முன்னிலைப்பட வேண்டும்ங்கிறதுக்காக சொல்ல வேண்டிய சத்தியத்தை சொல்லாமல் தங்களுக்கு சுயமாக தங்களுடைய இந்த நிறுவனத்தை விட்டு போக கூடாதுங்கிறதுக்காக சிலர் போதிப்பார்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து என்னன்னா சத்தியத்தை சொல்லிட்டோம்னா நம்ம ஒரு கட்டமைப்புக்குள்ள இருக்க மாட்டோம். சில விஷயங்களை நாங்க தெளிவா கிளியரா சொல்லிட்டோம்னா நாங்க ஒரு இதுக்குள்ள இருந்து நாங்க கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிட்டோம்னா நாங்க என்னத்துக்கு கிளாஸுக்கு வரப்போறோம், நாங்க என்னத்துக்கு வந்து எங்களுக்கு நீங்க சொல்லி கொடுங்க, நாங்க கற்றுக்கொள்ற நிலைக்கு வரமாட்டாங்க. அதனால சிலர் என்னன்னு சொன்னா இந்த கிறிஸ்துவினுடைய உண்மையில் இருந்து உள்ள நிலைய உள்ளபடி போதியாம அவங்களுக்கு குழந்தைத்தனமாகவே சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து அவங்கள அவங்களுக்கு கீழே வச்சுக்கொள்றதுன்னா எங்களுக்கு எங்கள்ட்ட ஒரு உதாரணம் சபையன்னு வச்சுக்கொள்வோமே. உதாரணத்துக்கு ஒரு சபையன்னு வச்சுக்கொடுப்பேன். இந்த சபையில வந்து 250 பேர் இருக்கிறாங்கல்ல, அவங்கள வந்து அவங்களுக்கு சரியான முறையில கற்றுக் கொடுத்து அவங்கள வளர்த்து அவங்கள ஊழியம் செய்ய வெளியில அனுப்புனா அவங்க பிரிஞ்சு போய் வேற ஒரு சபையை தான் செய்ய போறாங்க. அப்படி இருக்கிறதுனால என்ன செய்வாங்கன்னு சொன்னா வேற சபையோட சேரக்கூடாது, அவங்களோட உபதேசத்தை கேட்க கூடாது, அங்க போகக்கூடாது, இங்க போகக்கூடாது, இந்த கூட்டத்துக்கு போகக்கூடாது, இப்படியெல்லாம் சில சில இடத்துல கட்டுப்பாடு போடுவாங்க. ஏன் கட்டுப்பாடு போடுறாங்கன்னா இதுதான் காரணம். என்ன, இந்த சிலர் சொல்லுவாங்க எங்களுக்கு ஆத்மாவின் மேல இருக்கிற அக்கறை அப்படின்னு சொல்லி. நம்மளை பார்க்கிலும் பரமபிதாவுக்கு நம்மேல் அதிக அக்கறை உண்டு. எசேக்கியேல் 18:4 பார்க்கிறோம், பிதாவினுடைய ஆத்மா குமாரனுடைய ஆத்மாவா இருக்கு, குமாரனுடைய ஆத்மா பிதாவினுடைய ஆத்மாவா இருக்கு. யாரும் நம்மளுடைய
விருப்பம் இல்லாம நம்மள திருட முடியாது. நாம யாருக்கும் இடம் கொடுக்காம நம்மளை யாரும் திருட முடியாது. இது உலகத்தின் அதிபதி நம்மள கொல்லவும் அழிக்கவும் திருடவும் தான் வந்திருக்கிறான். ஆனால் நாங்கள் பிதாவினுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து பரிசுத்த ஆவியினாலே நாங்கள் வழி நடத்தப்படுவோமாக இருந்தால் அவருடைய கையில் இருக்கிற ஆத்துமாவை யாரும் பறித்து கொள்ள முடியாது. அதுக்கு யாருக்கு அதிகாரம் கிடையாது. என்னிடத்துல இருக்கிறதை யாரும் பறித்து கொள்ள முடியாது. அப்போ நம்ம எங்க போனாலும் எங்க சுத்தினாலும் என்னத்தை கேட்டாலும் ரெண்டே விஷயத்தை நாங்க விட்டுறவே கூடாது. ஒன்னும் பிதாவினுடைய சித்தம் என்னங்கிறத தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது, எனக்குள்ள இருந்து வழி நடத்துகிற ஆவியானவர் அவர் சத்தியத்துக்குள்ளனை நடத்துகிறவரா இருக்கிறார். அவருடைய சத்தத்துக்கு நாங்க செவி கொடுக்கும் போது மட்டும்தான் நம்ம வஞ்சிக்கப்பட்டு போகாமலோ, துருபதேசத்துக்கு போகாமலோ, இல்ல தவறான ஆலோசனைகளுக்கு காமலோ, தவறான கோரியத்துக்கு போகாமல நம்மளை நிலைநிறுத்தக்கூடிய, எங்களை நடத்தக்கூடிய ஒரே ஒருத்தர் வந்து பரிசுத்தாவியான மட்டும்தான். இந்த உலகத்துல எந்த மனுஷனும் கிடையாது. எந்த மனுஷனா இருந்தாலும் ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக உங்களுக்கு வந்து அவங்க அவங்களுடைய காரியங்கள் இருக்கும். ஏதாவது ஒரு காரியம் இருக்கும். நீங்க மனுஷனுடைய காரியத்தை நீங்க அவதானிச்சீங்கன்னா ஏதாவது ஒரு லாபம் அவங்களுக்கு இருக்கும். ஆனா அது லாபம்னு அவங்க சொல்லிக் கொள்ள மாட்டாங்க, ஆனா இருக்கும். ஆனா நாங்க உண்மையாக மனுஷர் சத்தத்தை பார்க்கிலும் எங்களுக்குள்ளே இருந்து எங்களை வழி நடத்துகிற ஆவியானவருடைய சத்தத்தை கேட்பதுதான் உத்தமம். அதுதான் எங்களை நீதியின் பாதையில நடத்தும். அதுதான் எங்களை பாவத்தையும் நீதியையும் நியாய தீர்ப்பையும் எல்லாத்தையும் கண்டித்து உணர்த்தி பிதாவினுடைய சித்தத்தை உங்களை நடத்தும். இந்த பீலேயாம் பிதாவினுடைய சித்தம் அவனுக்கு என்னென்னு தெரிஞ்சிருச்சு. பிதாவினுடைய சித்தம் அவங்களை சபிக்கிறது இல்லை, ஆசிர்வதிக்கிறதுன்னு தெரிஞ்சிட்டு. ஆனாலும் எப்படி அவன் வஞ்சிக்கப்படா, அவனுடைய இருதயம் அந்த பணத்தின் மேல போனது. அவன் சொன்ன வார்த்தை, என்னை கனப்படுத்துவார், உனக்கு தரு வெள்ளியும் பொண்ணும் தகுந்த காணிக்க நான் உனக்கு தருகிறேன், அதன் மேல அவனுடைய இருதயம் போனது. அப்போ நம்மளுடைய இருதயம் எங்க போகுதுங்கிறது என்னுடைய சுய சித்தத்துல இருக்கு. அந்த சுய சித்தத்தை நாங்கள் பிதாவின் சித்தத்துக்கு தான் விட்டு கொடுக்கணும். எங்களுக்கு இந்த பூமியில குறைவுகள் வரலாம், அவமானங்கள் வரலாம், நிந்தனைகள் வரலாம், நாங்கள் உபதேசிக்கிறது யாரும் கேட்காம இருக்கலாம், எங்களை அற்பமாய் நினைக்கலாம். ஆனால் நம்மளை படைத்தவர், நம்மளை இந்த பூமிக்கு அனுப்பினவர் யாரையும் அற்பமாய் நினைக்கிறது இல்லை. இப்ப இன்னைக்கு இந்த நீங்க 15 பேர் இருக்கீங்கன்னா இந்த 15 பேர்ல என்ன பத்தி கேட்டா 15 பேர் ஒரே மாதிரி நீங்க சொல்ல மாட்டீங்க. என்னை பத்தி நிறைவு குறைவுன்னு சொல்லி ரெண்டும் பேரும். ஆனால் பிதா என்னை பார்க்கிற விதம் வேறு, நீங்க என்ன பார்க்கிற விதம் வேறு. அந்த உணர்வு எங்களுக்கு வரணும். நான் அற்பமானவள் இல்லை அப்படிங்கிற உணர்வு வந்து என்ன சொன்னாங்க, பிதாவின் சித்தத்துக்கு என்னுடைய சுய சித்தத்தின்படி விட்டு கொடுக்கணும், என்னுடைய சுய விருப்பத்தின்படி நான் முடிவெடுக்கணும், எனக்கு இது இல்லை இதுதான்ட்டு நாங்க முடிவெடுத்து நாங்க அவருக்கு எங்களை விட்டு கொடுக்கும் பொழுதுதான் நாங்க எந்த விதமான வஞ்சனைகளுக்குள்ளே நாங்க போக மாட்டோம். என்னை படைத்தவர் ஒருவர் உண்டு. எபிரேயர் 11:6 தேவன் ஒருவர் உண்டென்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிறவர்கள் நாங்கள் விசுவாசிக்க வேணுமா? எபிரேயர் 13:6-7 பார்க்கிறோம், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லுகிறவர்கள் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? பண ஆசை இல்லாதவர்களா இருந்து நாங்கள் அவரை விசுவாசிக்கிற பொழுது அவர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லையாம், எங்களை கைவிடுவதும் இல்லையாம். நிறைய பேர் இந்த வசனத்தை மேல இருக்கிறத விட்டுருவாங்க, கீழே இருக்கிறத மட்டும்தான் சொல்லுவாங்க. சொல்லுகிறாரு, பண ஆசை இல்லாதவர்களா இருந்து அவர் எனக்கு சகாயம்னு நிற்கும் போதோ அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லையா, நம்மளை கைவிடுவதும் இல்லையா. எங்க பண ஆசை வருகிறதோ அங்க நம்ம தேவரை விட்டு நாமளை பிரிகிறோம். இந்த உலகம் பணம் என்ன, நம்ம மத்தேயு 6 ரெண்டு எஜமான் சொல்லுகிற பொழுது நிறைய பேர் சொல்லுவாங்க சாத்தானுக்கும் கத்தருக்குன்னு. அங்க சாத்தான சொல்லையில அங்க சொல்லப்படுகிறது உலகத்துக்கு. உலகம்ங்கிறது கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதுக்குள்ளதான் அடங்குது. இந்த உலகம் பிதாவினால் உண்டானது இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஆகவே உலகத்துக்கு நாங்க எப்ப எங்களுடைய இருதயம் போகிறதோ நாங்கள் கத்தரை விட்டு பிரிகிறோம். யாக்கோபு 4:4 சொல்லுகிறாரு, உலக சிநேகம், உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அந்த பகை, அந்த உலக சிநேகிதத்துல இருக்கிறவங்க தேவனுடைய பார்வையில யார் தெரியுமா? விபச்சாரரே விபச்சாரிகளே. அந்த இடத்துல கண்டித்து எழுதுகிறாரு, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று நீங்கள் அறியவில்லையா அப்படின்னு தான் கேட்கிறாரு. முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது விபச்சாரரே விபச்சாரிகளேங்கிறாரு.
அப்போ இதையெல்லாம் நாங்க பார்க்கும் பொழுது எங்களுடைய இருதயம் பணத்தின் மேல எங்களுடைய தேவையின் மேல போக கூடாது. என்னை படைத்தவர் மேல போகும் பொழுதோ எனக்கு என்ன தேவையோ அதை அவர் சந்திப்பார். இப்ப இந்த பீலேயாம் என்கிற அந்த மனிதன் எங்களுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்குற ஒரு மனிதனாக இருக்கிறான். தவறான உபதேசத்துக்குள்ள ஜனங்களை வந்து இன்னைக்கு நிறைய பேரு ஆண்டவர்கிட்ட கேட்டா உங்களுக்கு என்ன வலிக்குதா ஒருத்தர் கேட்கிறாரு என்கிட்ட, உங்களுக்கு என்ன வலிக்குதா, நாங்க வீடு கட்டானா காரு கட்டானா மாளிகை கட்டானா உங்களுக்கு வலிக்குதான்னு. எங்களுக்கு வலிக்கே இல்ல, உங்களோட ஆத்மாவை நீங்களே கத்தரை விட்டு வழி விலகி போக பண்ணும்படியான உபதேசத்தை உபதேசிக்கிறோம். இது நான் மட்டும் இல்லைங்க, யாராயினும் உலக பொருள் உலக ஆசிர்வாதங்களை தேடுங்க அதை குறித்த உபதேசங்களை உபதேசிப்பார்களாக இருந்தால் அவர்கள் தேவனை விட்டு உங்களை பிரிக்கும்படியான வழியில நடத்துகிறார்கள்ங்கிறதை மறந்து விடாதீர்கள். எங்களுக்கு ஒரு பரமபிதா உண்டு, எங்களுக்கு என்ன தேவைங்கிறத அவர் அறிந்திருக்கிறார். உண்ண குடிக்க உடுக்க இதுக்கு கவலைப்படாத, இதை தேடுகிறவன் அஞ்ஞானியா இருக்கிறான். நீ ஒரு உன்னுடைய பிள்ளைக்கு நீ அப்பத்தை கேட்டா நீ கள்ள கொடுப்பியா, மீனை கேட்டா பாம்பை கொடுப்பியா, நான் அதிக விசேஷித்தமானவரா இருக்கிறேன் இல்லையா, உனக்கு என்ன தேவை என்று நான் கொடுப்பேன். திமிங்கிலங்களையும் போஷிக்கிறவரான் சொல்றாரு. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய முறுமுறுப்பும் அழிவும் எதனால வந்து முடிந்தது தெரியுமா? இதெல்லாம் எங்களுக்கு திருஸ்தாந்தம். இருக்கிறத எங்களுக்கு வச்சுக்கொள்ள மனசு இல்லாம இது அற்பமான உணவுன்னு நினைச்சு அவங்க முறுமுறுத்தாங்க. கடைசியில அவங்க அழிவை கண்டார்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள அவங்க போக முடியல. அதே போல நாமும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடைவதற்கு இந்த உலகம் உலகத்தில் உள்ள காரியங்கள் எங்களுடைய இருதயங்களை கவரும், இழுக்கும். இச்சை எப்பொழுதும் இழுக்கும். அந்த இழுப்புக்களை நாங்கள் இழுப்புண்டு போகாதபடி பிதாவினுடைய சித்தத்தை நாங்கள் செய்கிற பொழுது எங்களுக்கு என்ன தேவைங்கிறது அவர் எங்களோட வாயில போடுவாரு. இதுதான் நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது. நாம் அதை தேடியெல்லாம் ஓட தேவையில்ல. நீங்க இருக்கிறதுல யாரு தீபா ஓடி தேடுறாண்டா ஓடு, இதெல்லாம் மறுபடியும் நாங்கள் கற்றுக்கொள்ற காரியங்கள். ஆகவே நாங்கள் அவரை மாத்திரம் சார்ந்து கொள்வோம். எங்களோட விசுவாசம் அவர் மேல், எங்களோட நம்பிக்கை அவர் மேல் இருக்கும்போது எங்கள் தேவையெல்லாம் அவர் சந்திக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமேன்.